நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். வார வாரம் நம்மளுடைய ஆதித்ய குருஜி அவர்கள் வந்து உங்களை வந்து மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோதிடத்துல என்ன மாதிரியான சந்தேகங்கள் வந்தாலும் அதுக்கு வந்து நம்மளுடைய காலர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்மளுடைய சார் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், வார வாரம் நம்மளுடைய மக்கள் எல்லாரும் கேட்குற கேள்விகளுக்கு வந்து ரொம்ப அழகாக பதில் அளிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் வந்து ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பல வகைகள் இருக்குது. அதை எப்படி அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இருக்கும். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து முகம் வச்சு சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அண்ட் கைரேகை இதெல்லாமே பார்ப்பாங்க. இது இந்த வகைகள் இது எல்லாத்தையும் எப்படி சார் உங்களால் மட்டும் கணிக்க முடியுது? அதாவது நீங்கள் கேட்குறது என்னென்னா, ஜோதிடத்தில் இருக்கிற பல வகைப்பட்ட விதங்களை வந்து அதுக்குள்ளே வித்தியாசங்களை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஜாதகம், எண் கணிதம், வாஸ்து, சாமுத்திரிகா லட்சணம், ஆரூடம், பிரச்சனம்னு நிறைய சொல்லுவோம். அதாவது ஜோதிடம்ன்றது என்ன? மனிதனின் எதிர்காலத்தை அறிகிற ஜோதிடத்தோட டெஸ்டினேஷன்னு சொல்லுவேன். ஒரு ஜோதிடத்தோட இறுதி நிலை அப்படிங்கிறது என்ன? ஒரு மனிதன் எதற்காக ஜோதிடம் பார்க்க வருகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறார். அல்லது அவர் அறியாத ஒரு விஷயம், அவருக்கு விடை காண முடியாத, அவருக்கு தெரியாத, அவரால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்திற்கான ஒரு மறைபொருள் விஷயத்தை வந்து அறிஞ்சிக்க முடிகிற ஒரு அமைப்பாக இதை கருதுகிறார். இப்போ என்ன, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், ஒரு விவசாயிக்கு மாடு காணாத போயிடுச்சு. மாடு இப்போ கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க? மாடு காணலை, எந்த திசையில் இருக்குது, கிடைக்குமா கிடைக்காதா, எந்த பக்கம் போய் தேடுனா மாடு கிடைக்கும். அந்த காலங்களில் சொல்கிறேன், இப்போ அந்த காலங்களில் விவசாயமே அருகிவிட்ட ஒரு காலகட்டத்தில், அந்த காலத்தில் வந்து ஒரு நான் இதில் இருக்கு ஒரு நேரை பார்த்துடலாம், நிகழ்ச்சிக்கு நேரடியாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் காலர் ரெடியாக இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் குருஜி நேரம். வணக்கமா, இது குருஜி நேரம். தொழில்நுட்பக்காரங்கனால இணைப்பில் கொஞ்சம் தடங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஜோதிடத்தில் உள்ள பல வகைப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. ஜாதகம், எண்கணிதம், ஆரூடம், பிரச்சனம், சாமுத்திரிக லட்சணம், நீங்கள் சொன்னது இந்த கைரேகை, இது எல்லாத்துலேயுமே பலருக்கு குழப்பம் இருக்கும். ஆனால் உண்மையில் என்னென்னா, இந்த அத்தனை விதமான ஜோதிட வகைகளுக்கும் தாய் விஷயம் தான், ஒரு தாய் போன்ற ஒரு மூல முதல் விஷயம் ஜாதகம் கணிக்கிற இந்த ஜோதிட முறை தான். பாரம்பரிய ஜோதிடம்னு சொல்லுவோம், வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், வேத ஜோதிடம்னு சொல்லுவோம். ஒரு முழுமையான சாஸ்திரம் அப்படிங்கிறது ஜாதகம் பார்த்து அதன் மூலமாக பலன் சொல்கிறது தான். ஜோதிடத்தோட முறை என்ன? அதாவது எதிர்காலம், மனிதனின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளுதல். இன்றைக்கு கஷ்டப்படுகிறேன், நாளைக்கு எப்படி இருப்பேன், என்னுடைய இந்த குழந்தையின் எதிர்காலம் என்னவாக இருக்கும், இந்த குழந்தை என்ன படிக்கும், இந்த குழந்தை எதிர்காலத்தில் என்னவாக இருக்கும், இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தால் நன்றாக இருப்பார்களா, இவருடைய தொழில் என்ன எப்படி இருக்கும், இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு விடைகாண முடியாத மனிதனால் அவனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சில பதில்களை தர்றது தான் ஜோதிடமே தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் அந்த சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லிட்டீங்க, இதெல்லாம் ஒரு முழுமையான சாஸ்திரம்னு சொல்ல முடியாது. கைரேகையாக இருக்கட்டும், நீங்கள் ஆரம்பத்தில் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் என்ன கேட்டீங்க, கைரேகை சாமுத்திரிகா லட்சணம், இதுக்கும் ஜோதிடத்திற்கும் உள்ள அந்த வித்தியாசங்கள் என்ன, அதை வச்சு இதை என்ன பண்ண முடியும். சில பேர் வந்து சாமுத்திரிகா லட்சணத்தின்படியே வந்து பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதும் இருக்குது. ஒரு நேரம் பார்த்துருவோம். ஓகே சார். ஹலோ, வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் மேடம், ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. வணக்கம் சார், உங்கள் பெயர்? தேவராஜுங்க. ஓகே சார், நீங்க உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க சார். என் மகனை கேக்கணுங்க. சொல்லுங்க சார். 7/6/2005. ராசி நட்சத்திரம் சார்? ராசி ரிஷப ராசி. மிருகசீரிச நட்சத்திரம். பிறந்த நேரம் சொல்லுங்க. 3:36 PM. மத்தியானம் 3:36. ஆமாங்க சார், ஆமாங்க சார். மதியம் 3:36. மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசிங்களா? இல்லைங்க சார், ரிஷப ராசி. ரிஷப ராசி. என்ன கேள்வி கேட்கணும் சார்? அவன் பையன் வந்து ஒரு 10th படிக்கிறான் சார். சரி, அவர் எந்த துறையில படிக்க வைக்கலாம் அப்படிங்கறத உங்களோட கைட்லைன்ஸ் வேணும்னு பாக்குறேன் சார். பையன் கொஞ்சம் புத்திசாலித்தனமான பையன் தான். சரிங்க சார். ரிஷப ராசின்றதுனால ஒரு 2 வருஷம் மார்க் எல்லாம் ஒன்றும் சரியா இருந்தாது. இப்ப நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவருடைய கல்வியில ரிசல்ட் நல்லா இல்லை. கொஞ்சம் ஆர்வமா இருப்பாரு.
ராகதிசை நடந்தாலே குழந்தைகள் வந்து கொஞ்சம் டைவர்ஷன் ஆகும் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ராகதிசை நடந்தாலே குழந்தைகள் விளையாட்டல, அதனாலதான் செல்போனை கையில கொடுத்துருப்பீங்க. என்ன குழந்தைகள செல்போன்றது ஒண்ணு இன்னைக்கு நமக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒன்னாயிட்டாலும் பேரண்ட்ஸே குழந்தைகளை கெடுக்கிறதுக்கான இதா இருக்கிறோம். அதாவது எந்த ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு சிறு வயதிலேயே குழந்தைகள் வந்து அந்த செல்போனுக்கு அந்த செல்போன் கேமிற்கு அடிமை ஆகாத அளவிற்கு நாமளே முன்கூட்டியே தற்காத்துக்கொள்ளாம வந்து நம்ம வந்து முத்துனதுக்கு அப்புறம் தான் அதை வந்து தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற மாதிரி குழந்தைகள் அதுக்குள்ள அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து செல்போனை பிடுங்க முயற்சி பண்றோம். அந்த நேரத்தில் குழந்தைகளை ஒத்துழைக்கிறது இல்லை. ராகுதசை நடக்கும் போதே ஜோதிடப்படி எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் ராகுதசை நடக்கும்போது ஒரு குழந்தை அந்த அன்றைய காலகட்டத்திற்கு அது அதற்கு என்ன தேவையோ அதை செய்யாமல் வேற டைவர்ஷனில் போயிடும். அதாவது ஆணாக இருந்தால் வந்து வேறு விதமான அந்த செல்போன் விளையாட்டுகள், வேறு விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட சவகாசங்கள், பெண்ணாக இருந்தால் வேறு விதமான பிடிவாதங்கள், இந்த மாதிரியான அமைப்புகளில் வந்துடும். இப்போ இந்த குழந்தையுடைய அமைப்பு படி கம்ப்யூட்டர் சயின்ஸு புதன் வளர்த்திருக்கிறதுனால ரெண்டு, அதாவது குருவின் பார்வையில் புதன் அமர்ந்து புதன் பரிவர்த்தனை அமைப்பில் ஆயிருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மாதிரியான படிப்புகள் தான் அந்த குழந்தைக்கு நல்லது. பிளஸ் டூ இப்போ தானே டென்த் படிக்கிறாரு சார். ஆமாங்க சார், பிளஸ் டூவில் நம்ம நினைக்கிறத விட கொஞ்சம் நல்ல மார்க் வாங்குவார். நன்றாக இருக்கும் அப்படிங்கிற விதிப்படி இங்க வந்து ராசியை உச்ச சந்திரனை குரு பார்க்கிறார், புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள், 12 இடத்துல இருக்க போற குரு வந்து உங்களுக்கு அடுத்து தசை நடத்த போறார் 22 வரைக்கும். ஆகவே 30-35 வயசுக்கு பிறகு யோக தசைகள் வர்றதுனால வாழ்க்கையின் 36 வயதிற்கு பிறகு மிகவும் யோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அறிவு சார்ந்த துறைகளில் தான் இருப்பார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான இதில் புதனுடைய துறைகளில் இவருக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆகவே புதன் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதை படிக்க வைங்க. சரிங்க சார். சார் உங்க ப்ரெடிக்ஷன் நிறைய படிச்சிருக்கேங்க சார். சரி, அதுல அந்த விபரீத ராஜயோகம்னு ஒரு ப்ரெடிக்ஷன் படிச்சுங்க சார், அது எதுவும் அப்ளை ஆகுமா சார்? இந்த ராஜயோகங்கள்ன்றத நான் அடிக்கடி சொல்லுவேன். ராஜயோகங்கள்லாம் ஒவ்வொருத்துக்கும் நம்ம வந்து இன்றைக்கு 100 கோடி பேர் இருக்கிறோம், 100-130 கோடி பேர் ஆயிட்டோம். இந்த 130 கோடி பேருக்கும் அவருடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு ராஜயோகம் இருந்தே தீரும். அப்ப 130 கோடி பேரும் பிரதமர் மோடி மாதிரி ஆயிட முடியுமா? அப்படி இல்லைங்க சார், சுமார் இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கு தான். 6-8-12 6-8-12 துர்ஸ்தானாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய 6-8-12 குடையவர்கள் அந்த 6-8-12 ஒருவரை ஒருவர் மாற்றி அல்லது தொடர்பு கொண்டு அல்லது இணைந்து அமர்ந்திருக்கின்ற நிலையில, அதாவது இந்த இவர்களில் ஒருவர் அங்கே வலுப்பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதில் வெவ்வேறு ராஜயோகத்தில் மறைமுகமான சூட்சும விதி. அந்த அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த யோகம் பலன் தரும்னு சொல்லுது. ஆனா எந்த ஒரு யோகமும் பங்கம் இல்லாமல் 100% முழுமையாக கோடியில் ஒருவருக்கு தான் பொருந்தும். கோடியில் ஒருவர் தான் கலைஞராக பிறக்கிறார்கள், கோடியில் ஒருவர் தான் எம்ஜிஆராக பிறக்கிறார்கள், கோடியில் ஒருவர் தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களைப் போல பிறக்கிறார்கள். ஆகவே அந்த கோடியில ஒருத்தருக்கு மட்டுமே பொருந்துகின்ற ராஜயோக அமைப்புகளை நம்மை போன்ற சாதாரணமான ஜாதகங்களோடு பொருத்தி பார்ப்பது தவறு. முதல்ல எந்த ஒரு யோகம் வலுவாக பலன் தரும் அப்படின்னாலும் அதற்கு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். நான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறேன், பிடிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு கை வேணும். ஆக லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் எந்த ஒரு யோகத்தையும் மிக ஒரு அற்புதமான ஒரு அமைப்பில். லக்னாதிபதி வலுவாக இருப்பது என்றால் என்ன? லக்னம் சுபத்துவமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி பாபராக இருந்தால் என்னுடைய பாபகிரகங்கள் சூட்சுமவுல கோட்பாட்டின்படி அவர் வந்து அந்த நேரடியாக வலுப்பெறாமல் சுபத்துவ சூட்சுமவுலோடு இருக்க வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விதிகள் ஜோதிடத்தில் இருக்குது. நீங்கள் வந்து மேம்போக்கா ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க, இந்த யோகம் எனக்கு இருக்கிறது, இந்த யோகம் என் மகனுக்கு இருக்கிறது, இவன் ராஜாவாக வருவான். அப்படி ராஜாவாக வரதா இருந்தால் தான் எல்லாருமே ராஜாவாக வந்து விடலாமே. ஆகவே எந்த ஒரு யோகமும் முழுமையாக பங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் இந்த 6-8 கேட்குறீங்க, இப்போ இந்த 6-8 அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டாலே அதில் ராகு கேதுக்கள் சேரக்கூடாது, அவர்கள் மட்டுமே தனித்திருக்க வேண்டும். எந்த இன்னொரு மிக மிக முக்கியமான விதி, எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் அது ஒளிமயமான ஒரு அமைப்பில் இருக்க வேண்டும், இருளாக இருக்கக்கூடாது. இருளாக இருக்கிறதுனா என்ன? சனி, செவ்வாய், ராகு கேதுக்கள் போன்ற கிரகங்கள் அந்த யோக அமைப்பில் சேர்ந்து அந்த யோகத்தை குறைத்து பங்கப்படுத்தி இருக்கக்கூடாது. ஆகவே யோகங்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு ஒரு ஒரு ஜாதகத்தில் நடுத்தர ஜாதகத்தில் கோடியில் ஒன்று தான் மிக உன்னத ஜாதகமாக இருக்கும், 100,000 ஒன்று தான் உன்னத ஜாதகமாக இருக்கும், 10,000 ஒன்று உயர்ந்த ஜாதகமாக இருக்கும். இப்படித்தான் வந்து நம்ம வந்து ஜாதகங்களை வருஷப்படுத்தி பார்க்கணும். மனிதர்களில் நம்மளே யாருமே அப்படி இல்லையே. கோடியில் ஒருத்தருக்கு வந்து எல்லாமே கிடைக்கிறது. என்ன தப்பு செய்தாலும் இந்த ஜென்மத்தில் அவர் எதையுமே தண்டனை அனுபவிக்காமல் அழகாக இருந்து அனுபவிச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கு ஜோதிடம் என்ன சொல்லுது? அடுத்த ஜென்மத்தில் அவன் வந்து அந்த இந்த பிறவிக்கான தண்டனையை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லுது. அதனால் சில விஷயங்களில் யோகங்களை இது மாதிரி கேட்டுக்கொண்டு ஜோதிட ஆர்வலர்களோ ஜோதிடர்களோ ஜோதிடம் பார்ப்பவர்களோ தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளாமல்
அதில் என்ன அமைப்பு இருக்கிறது, இந்த இந்த திசைக்கேற்றால் போல என்ன அமைப்பு இருக்கிறது, இவர் எப்படி வருவார், இவருக்கு 10 ரூபாய் கிடைக்குமா, 20 ரூபாய் கிடைக்குமா, அல்லது உண்மையிலேயே விருதுராஜகம் மட்டும் 100 ரூபாய்க்கு உயர்ந்த அமைப்புகள் கிடைக்குமா என்பதை மட்டும் பார்த்தாலே போதும். வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பார். நான் உங்களுடைய மகன் வந்து ப்ளஸ் டூலேருந்து உங்களுடைய மகனுடைய மாற்றங்கள் அத்தனையும் தெரிய வரும். ஆகவே நல்ல எதிர்காலம் உள்ள லக்னாதிபதி பரிவர்த்தனையின் மூலம் 8ஆம் வீட்டில் இருப்பதாலும் குரு அடுத்து 12ஆம் இடம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் மகனை பற்றி சொல்லிடுறேன். ப்ளஸ் டூக்கு பிறகே, அதாவது கல்லூரி பருவம் அல்லது மேற்படிப்பு, இதற்கு வந்து உங்களை விட்டு பிரிந்து தூர விலகி, எல்லா குழந்தைகளும் இப்போ தகப்பனை விட்டு தாயை விட்டு பிரிஞ்சு தானே படிக்குது. அந்த அமைப்பின்படி 8, 12ஆம் இடங்கள் வலுத்திருப்பதால் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் படித்து நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். இப்போ உங்களுடைய கேள்விக்கு வந்துடுவோம். இப்போ அடுத்து சொல்லப்போனால், இப்போ இன்றைக்கு எடுத்த உடனே வந்து சகோதரி இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க, காயத்ரி கண்ணா அவர்கள். இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, சாமுத்ரிகா லட்சணம் கைரேகை. இப்போ கைரேகையிலே எல்லாத்துக்கும் தாய் அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஜோதிடம் தான். அந்த ஜாதகம் பார்த்து எதிர்கால பலன் சொல்லுகின்ற வேத ஜோதிடம் என்று சொல்லப்படுகின்ற பராசர மகரிஷி போன்ற ஒரு 18 ரிஷிகளால் வந்து, அந்த 18 ரிஷிகள் கூட மாபெரும் வானியல் மேதைகளாக இருந்தார்கள். அந்த மாபெரும் வானியல் மேதைகளால் உருவாக்கப்பட்ட இந்த ஜோதிட அமைப்புகளால் தான் வந்து இந்த ஜோதிட இதே வந்தது. அதுக்குள்ளே அடங்கிய சில கிளை அமைப்புகள் தான் இப்போ நீங்கள் கேட்ட சாமுத்ரிக லட்சணம். சாமுத்ரிக லட்சணப்படி எல்லா விதமான பலன்களையும் சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. சாமுத்ரிகா லட்சணப்படி உன்னுடைய கண் இப்படி இருந்தால் இந்த அமைப்பில் இருப்பாய், உன்னுடைய இதில் சில விஷயங்கள்லாம் இன்றைய இளைய தலைமுறை அறியாத சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த ஒரு கண்ணின் அளவு என்ன, மூக்கின் அளவு, ஒரு அதை இதை வந்து நான் நுணுக்கமாக மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அங்கத்தின் அளவு அதே உடலின் இன்னொரு பகுதியின் அளவிற்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இதை நீங்கள் வேறு விதமாக கூட புரிஞ்சுக்கலாம். இதை ஒரு லைவில் வந்து நான் எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேச முடியாது. சாமுத்ரிகா லட்சணத்துடைய மிக மிக முக்கியமான ஒரு விதி என்னென்னா, ஒரு அங்கத்தின் ஒரு அளவு அதே உடலின் இன்னொரு அங்கத்தின் இன்னொரு அளவாக இருக்கும் அப்படிங்கிறது. இதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். அந்த அமைப்பில் எல்லா பகுதிகளுக்கும், உடலின் உச்சி முதல் பாதம் வரை எல்லா பகுதிகளுக்கும் ஒரு விதமான தொடர்பு இருக்கிறது. இதைத்தான் வந்து நம்முடைய ஜோதிடம் வந்து வேறு விதமாக சொல்கிறது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, அடுத்த நேர கனெக்ட் ஆகிறதையா அதை கனெக்ட் பண்ண சொல்லுங்கள். இதையே வந்து வேறு விதமாக எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால், அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கிறது. பிரபஞ்சத்திற்கும் மனித மனத்திற்கும் வந்து, மனித மனத்திற்கும் உள்ள சில விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. சில விஷயங்களை வந்து ஜோதிடம் வேறுபடுத்தி காட்டுகிறது. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, பிரபஞ்சத்துடைய ஒரு சின்ன பிட்டு தான் சூரிய மண்டலம். அப்போ அந்த பிரபஞ்சத்திற்கும் சூரிய மண்டலத்திற்கும் உள்ள இணைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு விதி உண்டு, ஒரு லா உண்டு. எப்படின்னா, எந்த பகுதியிலிருந்து அவர் நேரை பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். இது ஜோதிட நேரம். குருஜி நேரம் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? பையனுக்காக கேட்கணுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர்மா? பேர் கலெக்ட் செல்விங்க. பையனுக்காக கேக்கணுங்க. பையன் பேர் சொல்லுங்கம்மா. பையன் பேர் எஸ் நாகார்ஜுனுங்க. ஓகேம்மா, அவங்களோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. 3/5/1993ங்க. 93. அவங்களோட ராசி நட்சத்திரம்? இது கண்டி ராசி, உத்தர நட்சத்திரம், கடக லக்னம்ங்க. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 12:45 மதியம்ங்க. ஹைதராபாத்ல பிறந்தானுங்க. 12:45 மதியம் ஹைதராபாத்ல பிறந்தாரு. ஆமாங்க. வெளிநாடு வாய்ப்பு வேற வந்திருக்குங்க, ப்ரமோஷனும் கிடைச்சிருக்குங்க ஆபீஸ்லயே. இப்ப வெளிநாடு அனுப்பலாங்களா, இல்ல இங்க ப்ரமோஷன் ஏத்துக்கலாங்களா, அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லணும். வெளிநாடு போக போறாருமா? சரி, வெளிநாடு போக போறார். ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு. ராகுதச புதன் புக்தி, 12ஆம் அதிபதியோட புக்தியில வந்து நிச்சயமாக வெளிநாடு அமைப்புகள் இருக்கும். ராகுதச புதன் புக்தி நடக்குது. ராகுதச புதன் புக்தி, புதன் வந்து 12 கூடிய பரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய புதன் வந்து சூரியனோடு சேர்ந்து 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போவதன் மூலம் இவருக்கு தொழில் மேன்மை, வேலை மேன்மை கிடைக்கும். சரிங்க. திருமணமே கொஞ்சம் தாமதமாகுமேம்மா? இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா நீங்க? ஆமாங்க, ஜாமன் 25ஆம் தேதி கல்யாணங்க. ஆவணி 25ஆம் தேதியாமா? பொண்ணு என்ன, என்ன ராசி?
பொண்ணு வந்து அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிங்க, தனுசு லக்னம்ங்க. பரவாயில்லம்மா பரவாயில்லம்மா, நல்லா இருப்பாங்கம்மா. ஏன்னா இந்த போக பன்னிரெண்டாம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம்னு நாங்க சொல்லுவோம். அயன சயன போகஸ்தானம்னா அயனம்னா நகர்தல், சயனம்னா ஒரு நித்திரை, போகம்னா தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடிய, இந்த மூன்றையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போதைக்கு தம்பிக்கு நடந்துகிட்டு இருக்கு. நல்ல அருமையான யோக ஜாதகம், சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், சூரியன் உச்சமாக இருக்கிறார், லக்னாதிபதியே வலுவாக சுபத்துவமாக இருக்கிறார். லக்னாதிபதி வலுவாக சுபத்துவமாக இருக்கிற ஜாதகங்களில் எந்த விதமான பெரிய தவறுகளோ எந்த விதமான பெரிய தீமைகளோ கண்டிப்பாக நடந்து விடாது. அதன்படி இவருடைய கடக லக்னமாகி சந்திரன் குருவுடன் இணைந்து உச்ச சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால தம்பி வந்து எல்லாத்துலேயும் நல்லா இருப்பார். ஆனால் வெளிநாடு அமைப்புகளுக்கு போவார். இப்போ பாருங்க, திருமணமும் பண்ணுறாரு, வெளிநாடு அமைப்பும் வருதுன்ற போது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்ற நிலைமை சில இதுக்கு வரும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆவணி மாதம் திருமணம் நடக்குது, உடனே மனைவியின் யோகத்தால் ப்ரொமோஷன் இங்கே வருமானு கேட்டீங்க. வெளிநாட்டில் கூட ப்ரொமோஷன் வரும், கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருப்பாருமா, அருமையான யோக ஜாதகம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பாருமா. சரி, இப்போ நம்ம வந்து சாமுத்திரிகா லட்சணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த சாமுத்திரிகா லட்சணத்தில் உள்ள ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, உடல் முழுவதுமே வந்து ஒரு விதமான சகல அங்கங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்றதை தான் ஜோதிடமும் வேறு வகையில் 12 பாவகங்களுக்கும் அந்த 12 பாவகங்களும் ஒவ்வொரு பாவகங்களோடு தொடர்பு கொண்டு நம்முடைய மனிதனை இயக்குகின்றன அப்படிங்கிறது தான். நம்முடைய இதிலேயே பார்த்திங்கன்னா திருமூலர் நம்முடைய ஞானிகளே சொன்ன மாதிரி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது. மனித மனமே பிரபஞ்ச சக்தியின் ஒரு ஒரு துளி தான் அப்படின்றது தான் ஆன்மீக ஜோதிடத்தோட நிலைமைகளே அதுதான். மனித மனம் எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்றது பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி தான் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்றது தான் உண்மை. இன்னொரு நேர் பார்த்தலாம், தொடர்ந்து பேசலாம். இது குருஜி நேரம். வணக்கம். வணக்கம், நாராயங்க. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பண்றேம்மா. ஓகேம்மா, யாருக்குமா பார்க்கணும்? ஹலோ, வணக்கம். யாருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? டிவி வால்யூமாக குறைச்சிட்டு ஃபோனில் பேசுங்க. டிவியை பார்த்து பேசுனீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் எத்தனையோ தடவை சொல்கிறோம், கேள்வி கேட்குறவங்க வந்து டிவியை பார்க்கக்கூடாது, தொலைபேசியில் மட்டும் பேசணும், குடும்பத்தினர் மட்டுமே டிவியை பார்க்கலாம் அல்லது அந்த அறையிலேருந்து வெளியில் வந்துடுங்க. நீங்கள் உங்கள் கேள்வி கேட்குறத குடும்பத்தினர் டிவியில் பார்க்கட்டும், நீங்கள் எங்ககிட்ட தொலைபேசியில் மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். ஆ, 15 8 உங்களுக்கே தெரியுமே எல்லாமே. அனுஷ நட்சத்திரம் கடந்த ஒரு 5 வருஷமா 6 வருஷமா சுத்தமா நல்லா இல்ல. பணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க? வேலை இல்ல, வெட்டி இல்ல, மனுஷனா இல்ல, பொண்டாட்டி மதிக்கல, புள்ள மதிக்கல, ஊர் மதிக்கல, உலகம் மதிக்கல. கரெக்ட் தானே? உடம்பு மட்டும்தான் இருக்கு, உயிர் மட்டும்தான் இருக்கு, எல்லா நிலைமைகளும் மாறப்போகுது. இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே படிப்படியா எல்லாமே மாறும். நவம்பர் மாதத்திலிருந்து ஒரு மாற்றம் வருகிறது. சுக்கரதசை இப்ப உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. சுக்கரதசையில வந்து சுக்கரதசையில புதன் புக்தி இப்ப உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த தசாபுக்தி அமைப்புகள் எல்லாம் மீறி அனுஷ நட்சத்திரக்காரங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க. 6, 8, 12 இருக்கிறாங்க, கரெக்ட். இப்ப என்னோட லைஃப் வந்து எப்படி இந்த 6, 8, 12 இதெல்லாம் வந்து ஜோதிடத்தை ஜோதிடமா புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு படத்துல வந்து வடிவேல வந்து தங்கப்ப வடிவேல சரத்குமார் ஒரு காமெடி உண்டு, தங்கப்ப தக்கம்ன்றத தங்கப்ப தக்கம்னு சரத்குமார் வாசிப்பார். தங்கப்ப தக்கம், தங்கப்ப தக்கம்னு வடிவேல சொல்லுவாரு இல்லையா, தங்கப்ப தக்க தங்கப்ப தக்கம்னுவார். அது மாதிரி ஜோதிடத்தை ஜோதிடமா புரிஞ்சுக்கிட்டா தாங்க ஜோசியம் வரும். நீங்க வந்து ஞானிகள் ஒன்னு சொல்றது, விதிகள் ஒன்னு சொல்றதை வந்து நீங்க வேறு விதமாக புரிந்து கொள்ள கூடாது. 6, 8, 12 கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. இப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, 6ல 2 கிரகம், 8ல 2 கிரகம், 12ல 2 கிரகம் இருக்கு, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது வந்து மொட்டை தலைக்கு முனங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி. இதே 6, 8, 12 இருக்கிற கிரகங்கள் சுபத்துவமாக சுற்றுமாவளவோடு வேறு விதமான சுப தொடர்புகளோடு இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை திருட்டுத்தனமான வழிகளில் செய்யும். வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சம்பாதிக்க முடியும். இங்க எல்லாருமே நேர்மையா சம்பாதிக்கிறவங்க யாருமே கிடையாது. உண்மையே சொல்ல போனா நேர்மையா இருந்தா சம்பாதிக்கவே முடியாது, அதான உண்மை. அப்ப இங்க சம்பாதித்தவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரும் பணத்தை சம்பாதித்தவர்கள் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வழியில விட்டு கொடுத்து தான் சம்பாதித்திருப்பார்கள். நேர்மையான முறையில் சம்பாதிச்சிருக்க முடியாது. அதைத்தான் இந்த 6, 8, 12 பாவகங்கள் குறிப்பிடுகின்றன. எதிரியின் பணம்,
லஞ்ச பணம், முறைகேடான வழிகளில் வந்த பணம், இந்த அமைப்பின்படி உங்களுக்கு சுக்கரதசை நடக்குது. தனுசு லக்னத்துக்கு சுக்கரதசை வரவே உடனே அடிக்கடி சொல்லிருக்கிறேன்னா, இந்த 15 வருஷம் அதுல இந்த சுக்கரதசையும் ஏழரச்சனையும் சந்தித்த இந்த 2012 ஆண்டு காலகட்டங்கள்ல இந்த 7 வருடம் அவங்களை போட்டு புழிஞ்சு எடுத்து துவச்சு எடுத்து கொடியில தூக்கி காயப்பட்டிருக்கும் கிரகங்கள். ஒரு 7 வருடமா உங்க வாழ்க்கையே ஒண்ணுமே இல்ல, ஜீரோ விட மைனஸா இருந்திருப்பீங்க. எந்த ஒரு அமைப்பிலும் ஏழரைச்சனை மிக அதிகமான கொடுமைகளை செய்யும். அதே நேரத்தில் 6, 8, 12 அதிபதிகள் அந்த ஜென்ம விரோதிகள், லக்னாதிபதிக்கு ஜென்ம விரோதி தசை வரும்போது ஏழரைச்சனை அஷ்டமச்சனை குறுக்கிடுமாயின் மனிதனுடைய மிகப்பெரிய கடுமையான கஷ்டமான காலகட்டம் அதுவாகத்தான் இருக்க முடியும். அந்த அமைப்பின்படி கடந்த 2012 உங்களுக்கு சொந்த வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் சுத்தமாக ஜீரோவை விட மிக மோசமான மைனஸான நிலைமைகள் இருந்திருக்கும். உங்க இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், உப்பு வைக்க போனீங்கன்னா மழை பெஞ்சிருக்கும், மாவு வைக்க போனீங்கன்னா காத்தடிச்சிருக்கும். நிலைமைகள் அனைத்தும் சரியில்லாத நிலைமைகள், இனிமேல் மாறப்போது. பிற்பகுதியில் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். கிட்டத்தட்ட 45 வயதிற்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையே சரியான பருவத்தில், மிக மிக முக்கியமான பருவத்தில் சுக்கரதசை உங்களுக்கு வந்திருக்கக்கூடாது. இந்த சுக்கரதசையின் மூலமாகத்தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நெகட்டிவ் அமைப்புகள் உங்களுக்கு உருவாகுது. இந்த சுக்கரதசை 15 வருஷத்தை கிட்டத்தட்ட தாண்டிட்டீங்க, என்ன ஒரு 4-5 வருஷம் தான் இருக்க போது, அதனை அடுத்து சூரிய தசை எல்லாம் வருது. ஆகவே வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு மறுபடியும் கேளுங்க, எல்லாமே நல்லா இருக்குதுங்க. அதாவது என்ன கேக்குறீங்க, கல்யாணம் கேக்குறீங்களா? நீங்க பேசுனது எனக்கு சரியா கேட்க மாட்டீங்க. மேரேஜ் ஆகலையா? இந்த பாருங்க, வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்றேன், மிக முக்கியமான காலகட்டத்துல வந்து அவயோக திசைகள் நடந்தா அப்போது வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் நடக்காது. இந்த அமைப்பின்படி கல்யாணம் வருகின்ற சுக்கரதச புதன் பக்தி இந்த வருஷம் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு, அக்டோபர் மாதம் 12 பிறகு கல்யாண அமைப்புகள் உருவாகி அடுத்த வருடம் ஏப்ரலுக்கு பிறகு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். சுறுசுறுப்பாக பொண்ணு பாருங்க, புத்துணர்ச்சியோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல அமைப்புகளும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே நல்லா இருப்பீங்க. அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு திருமண பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அடுத்த வருஷம் இந்த நேரம் மனைவியோடு இருப்பீங்க. இந்த அமைப்பின்படி அனுஷ நட்சத்திரம் சுக்கரதசையில் புதன் பக்தி நடக்குது. புதன் பக்தி, புதன் வந்து 7-10 கூடியவர், பாக்கியத்தில் சுக்கரனோடு இருக்கிறார். 7 இடம்ன்றது திருமணத்தையும் மனைவியையும் தாம்பத்திய சுகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 12 பிறகு திருமணம் செய்வதற்கான ஒரு அமைப்புகள் உருவாகி அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மனைவியோடு இருப்பீங்க. இந்த ஒரு வருஷத்தில் மனைவியோடு இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. இனிமே நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அடுத்து அதான் நம்ம இப்போ இந்த சாந்திரிகா லட்சணத்தை தானே கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதோடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நம்ம பேசிடுவோம். ஒரு ஜோதிடம்ன்றது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு முழுமையான ஒரு அமைப்பு. இப்போ வந்து ஒரு லைவில் நம்ம வந்து ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் கிடைக்கிற ஒரு அமைப்பில் அவர்கிட்ட பேசிக்கிட்டு நம்ம ப்ரிடிக் பண்ணுறோன்னு சொன்னால் அதில் வந்து சில மூல முக்கிய விதிகளை சொல்கிறோம். இப்போ வந்து இவர்கிட்ட சொன்னபோது இந்த 2012 அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், இந்த ஏழரை சேனை அமைப்பு 6 அதிபதி அமைப்புன்றது ஒரு நிச்சயமான ஒன்று. சாமுத்திரியா நேர் இருந்தானா நேர்லைனில் விட்டோம். சாமுத்திரியா லட்சணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, அதிலே கைரேகையும் கேட்டீங்க. நான் தான் சொன்னேன், தாய் அமைப்புகள் அப்படின்றது வந்து ஜோதிடத்தில் ஜாதக அமைப்பு தான் தாய் அமைப்பு. சாமுத்திரியா லட்சணத்தில் சில விதிகள் சொல்லப்படுகின்றன. என்ன சொல்லப்படுகிறது, இந்த அவயம் இந்த அமைப்பில் இருந்தால் இவருடைய குணம் என்னவாக இருக்கும் அப்படி தான் சொல்லப்படுகிறதே தவிர, இந்த அங்கம் இந்த மூக்கு நீளமாக இருந்தார் அவர் வந்து இத்தனை வயசு வரைக்கும் இவரோட இருப்பார், காது நீளமாக இருந்தால் இத்தனை இந்த கணவனையை செய்து கல்யாணம் செய்து கொள்வார், இப்படிலாம் சொல்லப்படலை. சாமுத்திரியா லட்சணத்துடைய நோக்கம் வேறு. சாமுத்திரியா லட்சணமும் ஜோதிடத்திற்கு நிகரான ஒரு கலை தான். அப்போ அதோடைய டெஸ்டினேஷன் எனப்படுகின்ற ஒரு நோக்கம் வேறு. இந்த அவயம் இப்படி இருந்தால் ஒரு நேரம் பார்த்துருவோம். ஓகே, வணக்கம். இது குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பெயர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சொல்லுங்கம்மா, சவுண்ட் கேட்கலமா? கோயம்புத்தூர்ல இருந்து சுதா பேசுறேன். யாருக்குமா பாக்கணும்? எனக்கு தான் பாக்கணும் மேடம். ஓகேமா, நீங்க பிறந்த தேதி சொல்லுங்கமா. பிறந்த தேதி 24 10/79. 79, சரிமா. எங்க உங்களுடைய நேரம் சொல்லுமா, பிறந்த நேரம்? இன்னை பிறந்த நேரம் வந்து, ஒரு நிமிஷம் மேடம். இரண்டு இருபது மதியம். சரிமா, ராசி நட்சத்திரம்? ராசி மகர, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி மீன லக்னம். உத்திராட நட்சத்திரம் மகர ராசி மீன லக்னமா? ஆமா சார். என்னமா கேள்வி கேக்கணும்? வார்த்தையே இல்ல, லைன் கிடைச்சதே பெரிய விஷயமா நினைக்கிறேன் நானு.
நிறைய பேர் லட்சக்கணக்கில் நீங்க அதை இப்போ எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கு, லைன் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. கண்டிப்பாக நேரில் சந்திக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கு, இன்னும் சந்தர்ப்பம் அமையல. இதில் பேசுறதாவது ஒரு பெரிய பாக்கியமா நினைச்சுக்கிறேன் சார். பரம்பொருளோட கருணை, பரம்பொருளோட கருணம்மா கண்டிப்பாக நல்லா. நிறைய உங்களோட இது வின் டிவி ரெகுலராக பார்க்குறேன், உங்களோட யூடியூப் இது விஷயங்கள் நிறைய கேட்டுட்டு இருக்கேன். சரிம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இப்போ 2000ல கல்யாணம் ஆச்சு. சரி, இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்ல. சரி, என்ன நட்சத்திரம் நேயர்களுக்கு தெரியற மாதிரி சொல்லுங்க. உத்திராடம். உத்திராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 24/10/1979 நவம்பர் மாசம். ஆமா சார், 11. ஆமா 11 26/11 நவம்பர் 24 சார், 24/11/79. ஆமா ஆமா, கரெக்ட் தான். உத்திராட நட்சத்திரம் மகர ராசி மீன லக்னம். முதல்ல 10 சொல்லிட்டீங்க, அதனால பார்த்தேன். சாரி சார், 2/20. ஆமா, இப்பதாம்மா குருதசை ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 18 வருஷம் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு 18 வருஷம் வாழ்க்கையில வந்து மிக முக்கிய ஒரு 18 வருஷம் காலகட்டம் ஆறாம் இடத்துல போய் பாவத்துவமா மஞ்ச சூரியனோட வீட்டில் போய் உட்காந்து ராகு திசை நடந்திருக்க கூடாது. அப்ப அந்த 18 வருஷங்கள் 40 வயது பருவத்துல வந்து ஒரு 18 வருஷம் நல்லா இல்லைன்னு சொன்னா அப்ப வாழ்க்கையே வீணாய் போன மாதிரிதான் இருக்கும். நீங்க அந்த அளவுக்கு பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்போது லக்னாதிபதி திசை ராசிநாதன் திசை ஒரு மனிதருக்கு நடக்க இருக்கிறதோ அவர் வந்து கொடுத்து வைத்தவர். இன்னொன்னு, வாழ்க்கையில 40 வயதுக்கு பிறகுதாமா நல்லா இருக்கணும் சார். இளமையெல்லாம் முடிஞ்ச பிறகு சார் அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடும் இல்லையா சார்? நம்ம வயசுல இருந்து இருக்கட்டுமா, இளமைய ஆண்டவன் கொடுத்ததே வந்து கஷ்டங்களை துயரங்களை வந்து நல்ல விதமா எதிர்கொள்றதுக்கு தான். நீங்க இளமைய ஜாலியா அனுபவிக்கிறதுக்கு நினைச்சுக்கிறீங்க, ஒரு கஷ்டம் வருது. அப்படி இல்ல சார், நம்மளுக்கு உடம்புல தெம்பும் வலும் இருக்கும் போதே நம்ம செட்டில் ஆனாதானே முதுமையில நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது என்ன? அது உண்மைதாம்மா. வாழ்க்கை வந்து எல்லோருக்கும், அதாவது பரம்பரையில் வந்து எல்லோருக்கும் நினைத்ததை போன்ற ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துறது இல்லை. அதே நேரத்தில் எல்லாரும் இங்க கஷ்டப்படுறவங்க இல்ல. பொதுவா ஜோதிடத்துடைய நோக்கம், ஒரு மனித வாழ்வின் நோக்கமே என்னன்னா, 40 வயது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டாலும் அதன் பிறகாவது நான் நல்லா இருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படிங்கிறது தான். கழிவும் தனதும் பலனை தராது அப்படிங்கிற அமைப்பின்படி ஒரு மகாதசை, ஒரு ராஜயோக தசையா இருந்தாலும் அந்த மகாதசையின் சுயபக்தியில அஸ்திவார அமைப்புகள் மட்டுமே நடக்கும், மொத்த பலன்களும் நடந்துறதில்லை அப்படின்றதுதான் விதி. அந்த அமைப்பின்படி உங்களுக்கு இந்த 2 வருஷம் 2.5 வருஷம் 2 வருடம் 8 மாதம் 12 நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி கடன் தீர்றதுக்கான அமைப்புகள் உருவாகி கொண்டிருக்குமே தவிர கடன் மொத்தமும் தீர்ந்துடாது. நமக்கு யாரும் வந்து வீட்டை கூட கூரையை பழந்துக்கிட்டு தங்க கட்டியவோ 2000 ரூபா கட்டியோ தூக்கி போட்டுற போறது இல்லையே, இல்ல ஒரு கண்டெய்னர் மட்டும் அப்படியே உடச்சு கொண்டு வந்து கீழே கொட்டுற போறாங்க, கண்டெய்னர் வீட்டுல இறக்கிட போறாங்களா இருக்கும். அதுக்கான ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பாக. இப்ப 2-3 மாசமா உங்களுக்கு நல்ல காலம், பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு சுயபுக்தி முடிந்து விட்டது. ஆகவே ஒரு 4 மாத காலமாக நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள். அதை உணர்வதற்கு உங்களுக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் ஆகலாம். இந்த லக்னாதிபதி திசையும் ராசிநாதன் திசையும் அடுத்தடுத்து வருபவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், அதான் உண்மை. நான் கேட்டிருக்கேன், இதை நீங்க சொல்லி நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆமா, இப்போ வந்து அடுத்து உங்களுக்கு இந்த லக்னாதிபதி திசை 16 வருஷம், 19 வருஷம் ராசிநாதன் திசை. ஆக இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 வருஷம் எவ்வளவு பெரிய அமைப்புகள் இருந்தாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஒரு நிகழ்வு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்க கஷ்டமே வந்தாலும் அதிர்ஷ்டத்தின் துணை கொண்டு, பெரும்பாலும் என்னன்னா உழைத்தவர்கள் முன்னேறியவர்களை பாத்தீங்கன்னா 75% அதிர்ஷ்டம், 25% முயற்சின்னு தான் இருக்கும். அதுதான் உண்மை. அப்ப அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நன்றாகவே இருக்கும். இந்த கடன் தொல்லை இருக்கிறதுனால தொழில் செஞ்சு முன்னேறலாம் நினைக்கும் போது அதுலயும் தடங்கள் வருது. நான் தொழில் முதலீடு போட்டு தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது நல்லதா சார்? என் ஜாதக அமைப்பு படி ராகுதசை வரைக்கும் நீங்க வேலைக்கு போயிருக்கணும், ஆனா நீங்க அதை செஞ்சிருக்க மாட்டீங்க. ராகுதசை வரைக்கும் ஏதாவது தொழில் பண்ணி நஷ்டப்பட்டு இருப்பீங்க.
குருதசையில இருந்து ஜீவனாதிபதி வந்து ஆறாம் வீட்டுல இருந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது நிச்சயமாக வேலைக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டு. அதனால நீங்க தொழில் பண்ணி ஆகணும். நீங்க தொழில் பண்ணா உங்க நீங்க ஒரு வேலைக்காரன் வச்சுக்குவீங்க இல்லையா, அடுத்தவர்கள் சம்பாதித்து கொடுத்து அதனை அதன் மூலம் வந்து லாபம் அடைக்கிற அமைப்பு வந்து ஒரு முதலாளிக்கு உண்டு. அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. பத்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டுல அதிநட்பு ஸ்தானத்துல உட்கார்ந்து தன்னுடைய பத்தாம் வீட்டு ஆகிய ஜீவன ஸ்தானத்தை பார்க்கறது மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நிலைமை. ஆகவே நீங்கள் தொழில் செய்யலாம். இந்த நிமிஷத்துல இருந்தே எந்த ஒரு அமைப்புல இருந்தும் தொழில் செய்யலாம். முதல் 3 வருஷங்கள் சுமாராக இருக்கும். அதன் பிறகு வந்து கண்டிப்பாக கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வரும். எப்போது ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறாரோ அப்போ வந்து கடன் தொல்லைகள் வந்து இன்னொன்னு, கடன் வாங்குறதுக்கு நீங்களே பயப்பட மாட்டீங்களே? கடன் அதிபதிகள் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை வந்து ஆறாம் அதிபதி வலுத்ததுனால நீங்கள் கடன் வாங்குவதற்கு அஞ்ச மாட்டீர்கள். தைரியமா வந்துருவோம், ரொட்டேஷன் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரியான ஆள் நீங்க. ஆனா இந்த அமைப்புகள் உங்களுக்கு இனிமேல் தான் கை கொடுக்கும், கவலைப்படாதீங்க. பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்க்கிறார். 6-9 குடையர்கள் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறார்கள். லக்னாதிபதி திசை நடக்கிறது. அடுத்து வந்து ராசிநாதனுடைய திசை நடக்க போகிறது. ஆக ஒரு 30 ஆண்டு காலம் நீங்க நன்றாக தான் இருக்க போறீங்க. இந்த 30 ஆண்டு காலம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கான அத்தனை நிகழ்வுகளும் 3 நிமிஷத்துல வந்து விழுந்துடும் நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த 30 ஆண்டு காலம் நல்லா இருக்க போறீங்கன்னா படிப்படியாக நன்றாக இருக்க போகிறீர்கள் என்று அர்த்தம். 40 வயது வரைக்கும் இருந்த கடன்கள் வந்து இனிமேல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அர்த்தம். 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம கடன் இருக்குன்னா ஒரே நாளில் ஓவர் நைட்ல ராத்திரி 12 மணிக்கு 10 லட்ச ரூபாய் அப்படியே கட்டா எடுத்துட்டு போய் இந்தாயா அப்படின்னு கொடுத்துட முடியாது. 10,000 10,000 ஆகத்தான் அந்த கடனை கொடுக்க வேண்டிய இருக்கும். அதாவது அதற்கு அர்த்தம் என்னன்னா வரவுக்கு தேவைக்கு மிஞ்சி லாபம் வரும், அந்த வருகின்ற லாபத்தை முந்தைய கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அந்த அமைப்பு இனிமேல் உங்களுக்கு குருதசையில் வரும். திரும்பி பார்க்கும்போது குருதசை புதன் புத்தியில் திரும்பி பார்க்கும்போது கடன்கள் கிட்டத்தட்ட முழுமையாக அடைந்திருக்கும். ஆகவே கவலைப்படாதீர்கள். இந்த அமைப்பின்படி ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் உட்காந்து பத்தாம் வீட்டை ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக நீங்கள் தொழில் செய்ய முடியும். தொழில் செய்யுங்கள், இனிமேல் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் சிறப்பாக 40 வயதிற்கு பிறகு படிப்படியாக வாழக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம், நல்லா இருப்பீங்க. எந்த விதத்துக்கும் கடனை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னும் 4-5 வருடங்களில் கடன்களில் பாதி அடைஞ்சிருக்கும். குருதசம் முடியும் போது கடன் இருக்காது. பிற்பகுதி வாழ்க்கையில் மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய யோக ஜாதகமாக உங்கள் ஜாதகம். வாழ்த்துக்கள். ஓகே, வணக்கம், நன்றி சார். ஆமாம், மறுபடியும் வந்து நம்ம டைட்டில் இதுக்கு திரும்பிடலாம் அல்லது இன்னொரு நேரம் பார்த்தோம். ஹலோ, வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்செந்தூர் பேசுறேன். என் பேர் பாலசுப்ரமணியன். ஓகே சார். யாருக்கு பார்க்கணும் சார்? எனக்குதான் மேடம் பாக்கணும். ஓகே சார். உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க சார். 21 5 1930. ஓகே சார். உங்களுடைய ராசி நட்சத்திரம்? 1 தனுசு ராசி 3 நட்சத்திரம். 3 பாதனுக்கு. தனுசு ராசி 3 நட்சத்திரம் மகர லக்னமா? ஆமா, 3 பாதம் சார். என்ன 2.5 வருஷமா ஒண்ணுமே இல்லையா, வேலைகள் ஒண்ணும் இல்ல? ஆமா சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டம். சொந்தக்காரன் மத்தியில மரியாதை போயிடுச்சு. எல்லாமே நடந்தது சார். எனக்கு இந்த 10 சந்திரதசையில ரொம்ப இதாயிடுச்சு சார். தேய்பிர சந்திரம் என்ன போச்சு? ஆமா, சந்திரதசை. உங்களுக்கே ஜோசியம் தெரியல, அப்படியே லைவ்ல வந்துட்டு இன்னொருத்தர் வாய்ப்பை வீணடிக்கிறீங்க. இல்ல, ஒரு 10 தாட்டி பாத்துட்டேன் சார். 10-15 பாத்துட்டேன். 2000 1500 மதுரை திருநங்க திருச்சி சென்னைன்னு. சரி, பார்த்து எல்லாம் சொன்னால இப்ப நல்லது நடக்குமா, யாராவது சொல்லுவாங்க, பரிகாரமாக செய்யலாமான்னு. சூரிய சந்திர திசைகள் நான் அடிக்கடி சொல்றேன், மகர லக்னத்திற்கு சூரிய சந்திர திசைகள் எவ்விதமான நல்ல பலன்களையும் செய்யாது அப்படின்றத அடிக்கடி சொல்றேன். ஒரு கிரகத்தின் ஜென்ம விரோதிகளாக வகைப்படுத்தப்படுகின்ற கிரகங்கள் வருகின்ற காலகட்டம் ஒரு மனிதனுக்கு மிக மிக துன்பமயமான ஒரு காலகட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் இந்த சந்திர திசையில் இல்லை, சூரிய திசையிலே நீங்கள் லோல் பட்டு தான் இருப்பீங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய வாலிப பருவம் ஒரு 15-20 வயசு, இதுன்னா 23 வயசுக்கு பிறகு நீங்கள் நல்லா இல்லையே. ஆமாம் சார். 23 வயசு வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க. 23 வயசுலேருந்து 29 வயசு அந்த 6 வருஷ காலகட்டங்கள் மிக இக்கட்டான ஒரு காலகட்டம். அதன் பிறகு இப்போ நடக்கிற சந்திர திசை, இப்போ 3 வருஷமாக சுத்தம், 17-18 உங்கள் வாழ்க்கையில், 2017-2018 உங்கள் வாழ்க்கையில் மகா மோசமான வருஷம். ஆமாங்க சார். ரொம்ப இப்போ ரொம்ப வேலை இருக்காது. ஜீரோ வந்து கீழே வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு சார். கீழே வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சா? என்ன மாதிரி கீதிரின்றீங்க, கீழே வந்துட்டீங்க? ஆமாங்க சார், கீழே வந்துட்டீங்க. பணம்னா என்ன, மனித உறவுகள் எப்படிப்பட்டது, நட்பு எப்படிப்பட்டது, மனைவி, நண்பர்கள், அண்ணன், தம்பி, கூட்டாளிகள் எல்லாரையும் பற்றி புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னும் 2020 5ஆம் மாதம் வரைக்கும் இது நீடிக்கும்.
இன்னும் ஒரு 11 மாசம் 10 மாசத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன் நான் சொல்ல மாட்டேன். 2020 5வது மாசத்துக்கு பிறகுதான் ஒரு சின்ன மாற்றம், அந்த மாற்றமும் கொஞ்சம் கசப்பான மாற்றமா இருக்கும். ஒரு 3 மாதம் 18 நாள் அதன் பிறகு வர்ற வாழ்க்கையில், அதாவது 2020 அக்டோபர் மாதத்திலிருந்து வாழ்க்கையில் அப்படியே படிப்படியாக உயர்வாக இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம். ஜாதகப்படி லக்னாதிபதி 9வது வீட்டில் பாபகிரகமாகி 9வது வீட்டில் இருக்கக்கூடாது. ஆனாலும் அவர் குருவின் இணைவோடு சுபத்துவமாக இருக்கிறார். குரு வந்து லக்னத்தை பார்க்கிறார். மற்ற கிரகங்கள் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை ராகு தசைலாம் கொஞ்சம் யோகத்தை தரக்கூடிய ஒரு தசை. ஆகவே உங்களுடைய அமைப்பின்படியும் சென்ற நேருக்கு நான் சொன்னதை போல 40 வயதிற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சந்திர தசை முடியணும். எவர் ஒருவருக்கு மகர லக்னத்திற்கு சூரிய சந்திர திசைகள் ஒரு மாறுபாடான ஒரு சாதகமற்ற பலன்களை தரும் அப்படிங்கிறது விதி. அந்த அமைப்புக்கு மாறுதலாக இருக்கணும்னா அவர்கள் 3, 6, 10, 11 நட்பு வலுவோடு உபசய ஸ்தானங்களில் இருக்கணுன்றதும் ஜோதிடத்தில் ஒரு விதி. உங்களுக்கு 12வது இடத்துல விரைய வீட்டில் சந்திரன் இருக்கிறனால கடுமையான விரைய அமைப்புகளை கொடுத்துருப்பார். இந்த கடுமையான விரைய அமைப்புகள் அடுத்த வருடம் 3 மாதத்திற்கு பிறகு தான் நீங்கும். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த அடுத்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமான பலன்கள் தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அடுத்த வருஷத்துலேருந்து தீபாவளியிலிருந்து எல்லா வகையிலும் நன்றாக இருப்பீர்கள். வேலை கிடைக்கும், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலையெல்லாம் கிடைக்காது. வேலை கிடைக்கும், நீங்கள் நினைக்கிறத விட ஒருபடி கம்மியான குறைவான வேலை அமைப்புகள் கிடைக்கும். வேலை கிடைக்கும் கிடைக்கும்ட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க வேண்டாம். எழுந்திரிச்சு முயற்சியை பாருங்கள். பரிகாரங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் தாண்டி கஷ்டத்தெல்லாம் முடிச்சிட்டிங்க. அதனால் கஷ்டங்கள் தீர்ற நேரம் வந்துட்டதுனால இந்த இப்போ வேலை எப்போ உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 27வது தேதிக்கு பிறகு. அப்போ அடுத்த மாதம் 27வது தேதி பிறகு வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலையை முதல்ல ஒத்துக்குங்க. அந்த கிடைக்கிற வேலையிலேருந்தே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. ஆகவே ஆகஸ்ட் மாதம் 27வது தேதிக்கு பிறகு வேலை கிடைக்க போகிறது. அந்த கிடைச்ச வேலையில பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து வேலை மாற்றம் இன்னொன்று வந்து அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் உண்டு. ஆகவே இந்த வேலையை எடுத்துக்கிட்டு அதன் பிறகு மேலே போங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. எல்லா கஷ்டமும் தீர்ந்து போச்சு, இனிமேல் நல்லா இருக்குது. 40 வயசுக்கு பிறகு அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். வாழ்த்துக்கள். ஆமாம், இப்போ நம்ம சாமுத்திரிகா லட்சணத்தை பற்றி பேசின மாதிரி அடுத்த கைரேகை கூட போயிடலாம். சாமுத்திரிகா லட்சணத்திலே உள்ள ஒரு சின்ன விஷயங்களை நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது சாமுத்திரிகா லட்சணன்றது எதிர்காலத்தை சொல்லும் ஒரு கலை இல்லை. இப்போ வந்து இப்போ இந்த நேருக்கு நான் சொன்னேன், பழச விஷயங்களை சொல்கிறேன், ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறேன், நிகழ்கால பலன்களை சொல்கிறேன். எதிர்கால பலன்கள் நான் சொல்வது யாருக்கும் தெரிய போகிறதில்லை, அது பரம்பொருள் மட்டுமே அறிந்த ஒன்று. ஆகவே கடந்த காலம் உங்களுக்கு தெரியும், நிகழ்காலம் நடந்து கொண்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும், எதிர்காலம் வந்து ஜோதிடம் தான் சொல்லும். பரம்பரையின் அனுமதியோடு ஜோதிடமோ ஜோதிடரோ சொல்லுகின்ற ஒரு விஷயம் தான். ஹலோ வணக்கம், இது குருஜி நேரம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? விமலாங்க, நான் பொள்ளாச்சியில இருந்து பேசுறேங்க. ஓகேமா, யாருக்குமா பார்க்கணும்? எங்க பையனுக்கு பார்க்கணுங்க. ஓகேமா, பிறந்த தேதி நாள் எல்லாமே சொல்லுங்கமா. வருடம்னா பிறந்த தேதி வந்துங்க 17/4/1993. 93. ஓகேமா, நேரம் சொல்லுங்கமா. பிறந்த நேரம் வந்து 5:20 PM. 5:20 PM. ஓகேமா, ராசி நட்சத்திரம்? ராசி வந்து கும்பராசி. கும்பராசி. சதய நட்சத்திரம்? சதய நட்சத்திரம். கன்னி லக்னம். கன்னி லக்னம். என்னமா கேட்கணும் குழந்தைக்கு? அவனுக்கு வந்து வேலை கிடைக்கலங்க. அப்புறம் வந்து பிசினஸ் பண்ணலாமா என்ன ஒரு முடிவெடுக்க முடியாம இருக்கிறான். கன்னியா லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ஏன்னா புதன் வந்து நீசபங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறார். அதாவது பரிவர்த்தனை அமைப்பிலும் புதனும் குருவும் பரிவர்த்தனையாகி அங்கே புதன் உச்ச சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில இருக்கிறார். இன்னும் சந்திரகேந்திரத்துல இருந்துதான், சந்திரகேந்திரத்துல புதன் இருந்தா உங்க பையன் மிகப்பெரிய புத்திசாலியா அறிவாளியா தனித்து தெரிகின்ற ஒரு அமைப்புல இருந்திருப்பார். இப்பவே உங்க பையன் புத்திசாலியான பையன் தான், கொஞ்சம் நல்ல பையன், ஆனா ஏமாலியா இருப்பாப்ல. கொஞ்சம் எல்லாம் அதிகமான நல்ல குணங்கள் இருக்கும். அதிகமான நல்ல குணங்கள் இருக்கிறது கூட இன்றைக்கு யதார்த்த நடைமுறைக்கு தவறு. ஒரு மனுஷன் நல்லவனாவும் வல்லவனாவும் இருக்கணும். உங்க மனுஷன் உங்க பையனுக்கு நல்லவன் அதிகம், வல்லவன் குறைவு. யார்ட்டையும் ஈஸியா ஏமாந்துட்டு வந்துடுவார். இலகன மனசு, இலகன மனசு, எல்லாத்தையும் நம்பிடுவாரு. அதான் நான் வேற விதமா சொல்றேன், எல்லாத்தையும் நம்பிடுவாரு. அப்புறம் நம்பி கெடுவார். ஏன்னா வாழ்க்கையே ஏமாற்றங்களும் சூதுவாதம் நிறைந்ததுதான். ரொம்ப வந்து ஒரு மன இதுலதான் இருக்கிறாங்க. வேலைக்கு போகலாமா இல்ல சொந்த தொழில் பண்ணலாமா? சொந்த தொழில் 6வது அதிபதி திசையில சொந்த தொழில் வேண்டாம், வேலைக்கு போக சொல்லுங்க. 9வது மாதம் 9வது தேதியிலிருந்து நல்ல நேரம் ஆரம்பிக்குது. சனி தசை புதன் பக்தி,
இப்ப இந்த சனி தசை சுயபக்தியில கொஞ்சம் ஆறாம் அதிபதி திசையில ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட திசையில, அதுவும் இருள் கிரகத்தோடு தேய்பிரை சந்திரன் அமாவாசைக்கு கிட்டத்தட்ட நெருங்குறார், 11 நாள் தாண்டிட்டார். இந்த அமாவாசை சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கிற தேய்பிரை சந்திரன் அமைப்புல வந்து நிச்சயமாக வந்து அவர் வந்து சொந்த தொழில் பண்ணனா கடன் தொல்லைகள்லாம் மாட்டிக்குவார். கடன் தொல்லைகள்லாம் அவர் கண்டிப்பாக மாட்டிக்கொள்ளுவார். கடன் தொல்லைகள்லாம் மாட்டிக்கிற அமைப்பு இருக்கிறதுனால சொந்த தொழில கண்டிப்பாக செய்யக்கூடாது, கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த அமைப்புல வேலைக்கு போக சொல்லுங்க, வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தீபாவளிக்கு பிறகு நிச்சயமாக வேலை கிடைச்சிடும். இன்னும் ஒரு 3 மாதம் தொடரும். இப்போது நடக்கிறது எப்பவுமே லக்னாதிபதி நீசமாகி அதன் பின் வலுவானாலே வாழ்க்கையின் பிற்பகுதி தான் நல்லா இருக்கும்ன்றதை அடிக்கடி நான் சொல்றேன். இங்கே லக்னாதிபதி உங்க மகனுக்கு நீசமாக மேம்போக்காக தெரிந்தாலும் பரிவர்த்தனையாகி குருவின் பார்வையிலும் அமர்ந்து உச்ச சுக்கரனோடு சேர்ந்து நீசபங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறதுனால நிச்சயமாக வாழ்க்கையில அதுக்கடுத்து வர்ற புதன் தசை, இப்ப இதுக்கடுத்து என்ன 18 வருஷங்களுக்கு பிறகு 17 வருடங்களுக்கு பிறகு வர்ற புதன் தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அதாவது இவருடைய 44 வயதுல வர்ற புதன் தசை மிகப்பெரிய ராஜயோக அமைப்புகளை நிச்சயமாக செய்யும். ஆகவே வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம வர்ற நேயர்கள் எல்லாருக்குமே நான் 40 வயசுக்கு பிறகு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லக்கூடிய ஜாதக அமைப்புகளாகவே வருகிறது. எப்போவுமே லக்னாதிபதி நீசமானாலே இது வந்து தீர்க்காயில் ஜாதகம், 8ல வந்து ஒரு உச்சகிரகம், 8ஆம் அதிபதி வலுத்து அவரும் வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறாரு, லக்னம் பரிவர்த்தனையாக இருக்கிறது. ஆக 80-85 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு தீர்க்காயில் ஜாதகத்தில் வாழ்க்கையின் முற்பகுதியான 42-43 வயசு வரைக்கும் லக்னாதிபதி நீசமானாலே அவருக்கு சங்கடங்கள், தொழில் சங்கடங்கள், முன்னேற முடியாத நிலைமை, தாமத திருமணம், தாமத புத்திர பாக்கியம் அப்படின்னே அப்படியே மெதுவாகவே அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் அந்த இதில் நடந்துகிட்டு இருக்கும். இந்த அமைப்பின்படி 27 வயதில் ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகின்ற லக்னாதிபதி புக்தியில ஒரு வேலை அமைப்புள்ள நிச்சயமாக ஸ்ட்ராங்காக உட்காருவார். படிப்படியாக முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஜாதகம். 43 வயதிற்கு பிறகு மிகவும் எழுச்சியோடு நல்ல விதத்தில் பிரபலமாக செட்டிலாகி ஒரு நல்ல தன்னுடைய சொந்த திறமையில் முன்னேற ஒரு அருமையான யோக ஜாதகம். மனசு உடஞ்சி போக வேணாம்னு சொல்லுங்கள், இப்போ தொழில் பண்ணக்கூடாது. சனிதசையின் முதல் 9.5 வருஷங்கள் அவரை கடன்காரனாக்கும், அதனால் தொழில் பண்ணவே கூடாது. பிற்பகுதி 9.5 வருஷம் தான் அவருக்கு 5ஆம் அதிபதியை போல பலன் செய்வார். ஆகவே வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம், புத்திசாலித்தனத்தால பிழைக்கிற ஜாதகம். நல்லா இருப்பாருமா, தொழில் பண்ண வேண்டாம், வேலைக்கு போக சொல்லுங்க, தீபாவளிக்கு பிறகு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள்மா. வெளிநாடு போற யோகம் இருக்குங்களா? இருக்குமா, வெளிநாடு போகலாம் புதன் புக்தி, ஆனா இப்போதைக்கு போக முடியாதுமா, அதுக்கு அடுத்து தான் கேது புக்தியில தான். வெளிநாடு போறதுக்கு உங்க மகனுக்கு விருப்பம் இருக்காதுமா? வெளிநாடு போவதற்கு அவருக்கு விருப்பம் இருக்கணும், போறவர் அவர் தானே. உங்கள் மகனுக்கு இப்போதைக்கு விருப்பம் இருக்காது. 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமானதாக வெளிநாடு வெளிநாட்டில் போய் பிழைக்கின்ற ஒரு அமைப்புகள் இருக்கும். அந்த அமைப்பு குறைவாக இருப்பதால் 2 இருள் கிரகங்கள் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் மகனுக்கு உங்களை பிரிந்து வெளிநாடு போவதற்கு ஆர்வம் இருக்காது. வெளிநாடு போகணும்னா முதல்ல நமக்கு ஆர்வம் இருக்கணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு அப்பா அம்மா கேட்டால் போகாது, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு அவன் தான் படிக்கணும், அதனால் அவனுக்கு விருப்பம் இருக்க வேண்டும். நீங்கள் வெளிநாடு போவதற்கு மகன் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாமேன்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் சம்பந்தப்பட்டவருக்கு வெளிநாடு போவதற்கான ஆசைகள் கண்டிப்பாக இருக்காது. ஆகவே பொறுமையாக இருங்கள், இங்கேயே வேலை கிடைக்கும், தீபாவளிக்கு பிறகு நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள்மா. ஓகே, ரொம்ப நன்றிமா. அடுத்து நம்ம சாமித்திரிகா லட்சுமி தான் இந்த இதுலேயாவது முடிச்சிட முடியுமான்னு பார்ப்போம். இன்னொரு நிகழ்ச்சி வந்து இன்னொரு 4-5 நிமிஷம் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த கைரேகை, நீங்கள் வந்து அந்த சாமித்திரிகா லட்சணம் இதெல்லாம் கேட்டிங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அனைத்துமே வந்து எதிர்கால பலனை முழுமையாக சொல்வதற்காக வடிக்க இது கொடுக்கப்பட்ட சாஸ்திரங்கள் கிடையாது. அது வேறு சில விஷயங்களால் குணநலன்கள், சாமுத்திரிகா லட்சணத்தில் மிகப்பெரியது குணநலன்கள். அதில் அதில் உள்ள ஒரு வகைப்படி இந்த அங்கம் இப்படி இருந்தால் இவருக்கு இது இப்படி இருக்கும், இந்த அங்கம் இவருடைய குணம் இப்படி இருக்கும் இப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, இவர் வந்து கை 1 இன்ச் நீளமாக இருந்தால் டாக்டர் ஆவார், கால் 2 இன்ச் நீளமாக இருந்தால் லாயர் ஆவார்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அப்போ சாமுத்திரிகா லட்சணத்துடைய நோக்கம் வேறு. அதே மாதிரி நீங்கள் கைரேகை பற்றி கேட்டீங்க, கைரேகையும் அப்படித்தான். கைரேகை என்பது விஞ்ஞான ரீதியிலாகவும் ரேக சாஸ்திரத்தின்படியுமே 15 நாட்களுக்கு ஒரு முறை வளரும் தேயும் ரேகைகள் மறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கைரேகையிலேயே எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகங்கள்லாம் இருந்தது. எப்படின்னா கைரேகையை பற்றி நான் வந்து ஒரு மாறுபாடான கருத்தை கொண்டிருந்தேன். கைரேகையை ஓரளவுக்கு எனக்கு தெரிந்திருந்தாலும் கைரேகையால் மிக துல்லியமாக சொல்ல முடியாது, இது ஒரு விஞ்ஞான ரீதியிலான அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் இன்றைய நவீன காலகட்டத்தில் கைரேகையை பற்றி முழுமையாக தெரிந்த ஒரு பெரியவர் ஜோதிட பெரியவர் எங்களிடையே இருக்கிறார். ஜோதிட பிதாமகர் சின்னாலப்பட்டிய இரா தங்கவிள ஐயா அவர்கள் வந்து கைரேகையை வந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வு செய்து என்னுடைய கைரேகையை பற்றிய எண்ணங்களை மாற்றியவர். அதாவது எந்த ஒரு சாஸ்திரமும் பிடிச்சா பிள்ளையார் பிடிக்க தெரிஞ்சவனுக்கு தான் பிள்ளையார் பிடிக்க தெரியணும், பிள்ளையாரை பிடிக்கிறவன் குரங்கா பிடிச்சிருவான்ற அமைப்புகள்லாம் இருக்குது. ஒரு ஒரு சாஸ்திரம் எவர் ஒருவரால் முழுமையாக சொல்லப்படுகிறதோ அப்போ தான் அந்த சாஸ்திரத்தை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். என்னுடைய கைரேகை பற்றிய அபிப்பிராயத்தை மாற்றியவர் திண்டுக்கல் நகரில் தற்போதும் இருக்கின்ற ஜோதிட பெரியவர், ஜோதிட பேராசான், ஜோதிட பீஷ்மர் சின்னாலப்பட்டியரா தங்கவிள ஐயா அவர்கள். அவர் ஒரு முறை சொன்னார் இந்த கைரேகை பற்றி, ஐயா இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு முறை மாறுகின்ற ஒரு அமைப்பில் வந்து
எப்படி வந்து கைரேகையை வந்தீங்க, நீங்கள் உண்மையான சாஸ்திரம் முழுமையான சாஸ்திரம்னு சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஜோதிட பிதாமகர் ஐயா சின்னாலப்பட்டி ஐயா அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்போது வந்து அதாவது இதில் ஒரு 4-5 ரேகைகள் தீர்க்கமாக ஒரு முழுமையாக இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஆயுள் ரேகை மாறவே மாறாது, விதி ரேகை மாறவே மாறாது, சூரிய ரேகை ஒரு 3 ரேகை கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடுகள் எப்பொழுதுமே ஒரு அழுத்தமாக இருக்கும். அவைகள் வந்து சின்னாலப்பட்டி ஐயா அவர்கள் சொன்ன விளக்கம், அவைகள் வந்து பிறந்த ஜாதகம் போல நிலையானவை. இன்றைய கோட்சார நிலையை வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்றைய கோட்சார நிலையை வச்சு சொல்கிற இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கின்ற கோட்சார நிலையை வைத்து சொல்லுகின்ற அமைப்பை போல 15 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டு இருக்கின்ற கைரேகையும் நிலையான அந்த கைரேகையும் இணைத்து பலன் சொல்லப்படுவது அப்படின்னு ஒரு அருமையான விளக்கத்தை அளித்தாங்க. அது மாதிரி கைரேகையிலும் சில விஷயங்கள் இருக்கின்றன, ஆனால் முழுமையான சாஸ்திரம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிடம் மட்டுமே அப்படிங்கிற சொல்லி நிகழ்ச்சியை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. நானும் வந்து ஒரு சில க்வெஸ்சன் சாமுத்திரி கலட்சணம் அதெல்லாம் கேட்டேன், அதையும் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துவீங்க. ரொம்ப நன்றி சார். ஏசி, இன்னைக்கு நம்மளுடைய குருஜி நேரமில் வந்து நம்மளுடைய குருஜி வந்து நிறைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் வந்து விலக்கி இருந்தார். அண்ட் இதே மாதிரி அடுத்த வாரமும் குருஜி நேரத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.